நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு உயிர் யாரையும் சார்ந்திராமல் தன்னை மட்டுமே சார்ந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தனக்கு வேண்டி எல்லாத்தையும் தானே உற்பத்தி பண்ணிக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்தரை சார்ந்து தான் வாழணும் அப்படிங்கிறது அடிமைத்தனம். ஒரு உயிர் இன்னொருத்தரை சார்ந்து தான் வாழறதுங்கிறது அடிமைத்தனம். இன்னொரு உயிரை வதச்சி சாப்பிட்றதுங்கிறது கொடுங்கோல்தனம். ஒரு உயிர் எல்லா உயிருக்கும் உதவுறது இருக்கு பாருங்கள், அது வந்து பரோபகாரம், அதாவது கருணை, இரக்கம் அப்படின்னு பேர். இது மனிதர்களுக்கும் பொருந்தும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து வாழறதுங்கிறது சார்பு நிலை இயக்கம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சுரண்டியே வாழறதுங்கிறது கொடுங்கோல் தன்மை. கொடுங்கோல் தன்மை சரியா, இன்னொரு மனிதனை சுரண்டியே வாழறதுங்கிறது கொடுங்கோல் தன்மை. இது அரசனுக்கும் மற்றும் பல்வேறு விதைகளில் நிலைகளில் உள்ள மனிதர்களுக்கும் பொருந்தும். ஒரு மனிதன் தனக்கு மட்டுமே தன்னை சார்ந்தே வாழறதுங்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து சுதந்திரம். பல பேரை யாருக்கும் அடிமையாக இல்லாமல் வாழ வைக்கிறதுங்கிறது அடிமை விலங்கை உடைத்தெறிகின்ற ஒரு தன்மை, அவன் அரசனுக்கு சமம். யாரையுமே மற்றவங்களை சார்ந்து இல்லாமல் வாழறது மாதிரி ஒருத்தன் வடிவமைச்சிருந்தானா அவன் அரசனுக்கு நிகர். ஏன்னா அவனே எல்லாரையும் காப்பாற்றுறான்னு அர்த்தம். பூமியை பொறுத்தவரையில் நீருங்கிற ஒன்று இல்லைன்னா உயிர்கள் இல்லை. விதைக்குள்ளே கூட தண்ணீர் போகலைன்னா அது முளைச்சி வெளியில் வர்றதே இல்லை. அந்த மாதிரி நீரற்ற நிலத்தில் கூட நீரை உருவாக்கி கலர் நிலமாக இருந்தாலும் ஓர் நிலமாக இருந்தாலும் அதை திருத்தி தனக்குத்தானே வளப்படுத்தி கொள்வது போல் பூமியை வடிவமைத்து ஒவ்வொரு ஆண்டும் மிக அதிக விளைச்சலை மிகப்பெரிய அளவில் பொருள் செலவில்லாமல் ஆள் செலவில்லாமல் நடவு, அடுத்தது அறுவடை, விதைப்பு அறுவடை அப்படிங்கிற அடிப்படையில் மிக உயர்ந்த முறையில் சுவையும் தரமும் அதன் மருத்துவ பண்புகளும் சிறிதும் குறையாமல் உருவாக்கி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு அறுவடை திருவிழா நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு 5வது ஆண்டு அறுவடை திருவிழா பிரசாத்மணி தேவக்கோட்டை அவர்களுடைய இடத்திலே நடைபெறுகிறது. வர விரும்புகின்ற அன்பர்கள் முதல் நாள் இரவே வருகின்றவர்களுக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக முன்பதிவு செய்யுங்கள். தஞ்சாவூர், திருச்சி, மதுரை பக்கத்திலிருந்து வருகின்ற நண்பர்கள் காரைக்குடி, அடுத்ததாக தேவக்கோட்டை பேருந்து